அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயக்கடி அகாடமியிலிருந்து கவிதா பேசுறேன். இன்னைக்கு தமிழ் சொல்வளம் பார்ட் 2 பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னால நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நேற்றுங்களே செய்யுள் உரைநடை இலக்கணம் அப்படின்னா மூணாக ஏன் பிரித்து கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி ஒரே மொழி தானே அப்படின்னு. யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுங்களா? இல்லையா? சரி, நான் குழப்பிக்க வேண்டாம், சரியா நான் சொல்கிறேன். செய்யுள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாமர மக்கள் எல்லாம் வந்து படிக்க முடியாது. உரைநடை அப்படிங்கிறது வந்து பாமர மக்கள் படித்தா உடனே நம்ம டயலாகாகவும் இருக்கும், நம்ம பேச்சு வழக்குலையும் எழுதிக்கலாம். உரைநடை அப்படின்னு பேசுறது, உரை அப்படின்னா பேசுறது, அந்த நடையில் எழுதுறது தான் உரைநடை. யார் வேணாலும் எழுதிக்கலாம், இல்லை சொல்ல சொல்ல கேட்டு எழுதுற மாதிரி எழுதிக்கலாம், இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஆனால் செய்யுள் அப்படிங்கிறது வந்து நம்ம இலக்கண முறைப்படி கற்றவர்கள் மட்டுமே புரிஞ்சுக்குவாங்க. அப்படி கற்றவர்கள் அப்படின்னா படித்தவங்க செய்யலை படித்தா ஈஸியாக அதோடைய பொருளெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பாமர மக்கள் வந்து அந்த செய்யலை படிச்சதே அவங்களுக்கு வந்து அர்த்தம் புரியாது. அதுக்கு வந்து இலக்கம் படித்து அதுக்கப்புறம் தான் யாராவது சொல்லி கேட்டு அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. அது செய்யுள் இலக்கண இலக்கண விதிப்படி அமையறது செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இலக்கணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இலக்கணம் நம்ம தமிழ் மொழியில வந்து சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கு. இப்படிதான் எழுதணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொழிக்கும் வந்து இலக்கண விதிகள் இருக்குது. அந்த விதிகளை பற்றி நம்ம படிக்கிறதான் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு இலக்கணம்னா என்ன, ஒரு மொழியை பேசவோ எழுதவோ பயன்படும் கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் பயன்படும் கருவி அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இலக்கணம் சொல்றேன். இதுதான் இப்படி தான் இருக்கிறாங்க, பிரித்து வச்சிருக்காங்க தமிழ. இது நான் எவ்வளவு நாளா தெரியலன்னு சொன்னீங்க, இப்ப தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். சொல்வளம் தேவநாய பாவாளர் பார்ட் 2. இன்னைக்கு வந்து கெட்டு போன கனி வகையில இருந்து பாக்கலாம். நான் ஏற்கனவே குலை வகை அப்படின்னா எட்டு வகை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ கெட்டு போன காய் கனி வகை அது பாக்கலாம். கெட்டு போன காய்க்கும் கனிக்கும் சாகரத்துக்கு ஏற்ப வழங்கும் சொல்கள். ஏன்னா சூம்பல் அப்படின்னா நுனியம் சுருங்கிய காய், சிறியல் அப்படின்னா சுருங்கிய பழம், சொத்தைனா குழு பூச்சி அழித்த காய் அல்லது கனி, வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அழியல் குழுகுழுத்த பழம், அழுகல் குழுகுழுத்து நாறிய பழம் அல்லது காய், சொண்டு பதறாய் போன நிலக்காய் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நான் சொன்ன மாதிரியே எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்து கனி சொல்லியிருக்காங்க. இனி காய், கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்திருந்ததுனால் கெட்ட காய், தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய், அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அப்ப அள்ளிக்காயும் தேரைக்காயும் தேரையில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப உள்ளிக்காய் தென்னையே கெட்ட காய், தென்னை மரத்துல வந்து கழிச்சு உள்ளி அப்படின்னு சொல்றாங்க. பல தோல் வகை அடுத்தது, பல தோள்களின் மேற்பகுதியை குறிக்க வழங்கும் சொற்கள். பாருங்க, தோலுக்கு கூட எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. தொழில் அதான் மிக மெல்லியது, அது தொழில்னு சொல்ற இல்லையா நம்ம பேச்சு வழக்கிற தொழில். தொழில் மிக மெல்லியது, தோல் திண்மமானது, தோடு வன்மையானது, ஓடு மிக வன்மையானது, குடுக்கை குறையின் ஓடு, மட்டை தேங்காய் இலச்சியின் மேல் பகுதி, உமி நெல் கம்பு முதலியவற்றில் மூடி, கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலியவற்றில் உமை. செய்வதற்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது மணி வகை, தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். கூளம் அப்படின்னா கூளம்னா தானியங்கள் தான், நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள், பயறு அவரை உளுந்து முதலியவை, கடலை வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை, விதை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வெட்டு. காய் அப்படின்னா புளி காஞ்சிரை நச்சு மரம், அந்த காஞ்சிரைங்கிறது வந்து ஒரு நச்சு மரம் அப்படின்னு சொல்றாங்க, விச செடி அப்படின்னு சொல்றாங்க. முதலியவற்றின் வெட்டு, முத்து வேம்பு ஆமணத்து முதலியவற்றின் வெட்டு. முத்து நேரம் அதெல்லாம் பணம் நிறைய வருது, அதனால கொட்டை மாப்பனை முதலியவற்றின் வெட்டு, தேங்காய்னா தென்னையின் வெட்டு, முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள். இப்போ என்னென்ன கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம். நம்ம எயித்துல வந்து படிச்சிருக்கீங்க கூல வீதி அப்படின்லாம் மதுரையில் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா, அதை நாங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது இளம் பயிர் வகை, தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்று அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நெல் கத்திரி முதலியவற்றின் இளநிலை, கன்று மா புளி வாழை முதலியவற்றின் இளநிலை, குருத்து வாழையின் இளநிலை, பிள்ளை அப்படின்னா தென்னையின் இளநிலை. இந்த இளமை செயல்கள் இதெல்லாம் படித்தீங்க அப்படின்னா இளமை செயல்களை கூறு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அங்க நேற்று சொன்ன இல்லையா பிஞ்சு வகை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மரபு இதில் கேட்பாங்க. அப்படின் இளமை செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இளமை செயல்கள் வலு நீக்கி எழுது, மரபு வலு நீக்கி எழுது, இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேட்பாங்க. இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த இளம் பயிர் வகையிலே குட்டி, நிலவின் இளநிலை, மடலினா அல்ல
மடலி அல்லது வடதி மழையின் நிலநிலை மழையும் கூட நெல் சோளம் முதலியவற்றை பசும் தை. இப்ப நெல் சோளம் எல்லாம் வந்து கம்பு கேழ்வரகுல நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒன்னா எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா. இது காரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெல்லிதின் விளங்கும். தெல்லிதின் அப்படின்னா தெளிவா விளங்கும். இது வரைக்கும் சொன்னது வந்து நம்ம தமிழ் மொழியில நிறைய சொல் வளம் இருக்குது. தமிழ்நாட்டுல வந்து பொருள் வளம் நிறைய இருக்குன்னா எத்தனை பொருள் சொல்லியிருக்காங்களே பொருள் வளம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் குல மக்களாலும் அமைய பெறும் அப்படின்னா ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் குல மக்கள் பொதுமக்கள் அப்படின்னா நாங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழ் மக்கள். குல மக்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா வேலைக்காக வெளியூர் போயிருக்காங்க இல்லையா, இந்த ஊரை விட்டு அமெரிக்கா போய் வேலை பாக்குறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க, இந்த மாதிரி குளம் பெயர்ந்தவர்கள் வேலைக்காக வெளியூர் சென்றவர்கள் தான் குளம் மக்கள் சொல்றாங்க. அவங்கனாலதான் அமையும் தமிழர்கள்னால அமையும் சொல்றாங்க. தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடைய எத்தனையோ ஆராய்ச்சி நடத்தி வரும் இக்காலத்தில் எத்தனையோ மொழிகளில் இருந்து கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஸ் என ஒரே சொல் உள்ளது. ஆமாங்க, இப்ப கடன் வாங்குறது அப்படின்னு வச்சு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு நான் ஒரு இதை சொல்றேன். பேர்ல் அப்படின்னா நம்ம தமிழ் வந்து பரல் அப்படின்னு சொல்லுவாங்க, பரல்ல தான் அவங்க இங்கிலீஷ்ல பேர்ல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரல் அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து கேட்டிருப்பாரு பேருன்னு கேட்டா பரல் சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு பயில வந்திருக்காரு பேர்ல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, உடனே பேர்ல் அதை வச்சுட்டாங்க. அதனால கடன் கொண்ட மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கில அடுத்தது ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளின் இலைகளை பாகுபாடு செய்தாரே என்று தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாய் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தார் இல்லை. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்படுது. அதாவது காட்டப்பட்டது அப்படின்னா அத இந்த உறுப்பு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம அதுக்கெல்லாம் பேர் வச்சு சின்ன சின்ன தமிழ்நாடு எத்தனை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளில் உள்ள கூலங்கள் எல்லாம் சிலவாகவும் சில வகை பட்டணமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளதையோ அளவாகவும் கலிபல பட்டணமாகவும் இருக்கின்றன. அப்படின்னா நிறைய இருக்குது, இப்ப எத்தனை வகை பார்த்தோம் அதைதான் சொல்ல வராங்க. தமிழ்நாட்டில் உள்ளதையோ பலவாகவும் கலிப்பல வகை பட்டணமாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டு சொல்றாங்க, கோதுமையை எடுத்துக்கொள்ளி அதில் கம்பா கோதுமை, குத்து குண்டு கோதுமை, வாட் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ தென்னெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. இவற்றோடு வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் நின்று வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டுள்ளும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடனும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கோடு. இது என்ன சொல்றாங்கன்னா, வடநாட்டிலேயே கோதுமைக்கு எடுத்துக்கோங்க, மூணே மூணு வகை தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நாட்டுல நெல்லுக்கு எடுத்துட்டீங்கன்னா இத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் குறிப்பா வந்து இந்த சிறுகூலங்கள் வந்து தமிழ்நாட்டுல அது தென் மாவட்டங்கள் தான் விளையுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வாங்கி பாத்துக்கோங்க. அடுத்தது ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறு ஒழுக்கமும் அமைந்திருக்கும். நாட்டு வளத்துக்கேற்ற மாதிரிதான் அறு ஒழுக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. நாட்டின் தனிப்பெரும் வளர்த்தினாலேயே பண்டை தமிழர்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக. சிறிய மக்களை மற்ற உயிரினங்களின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலில் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட்களும் நுண்பொருட்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கே இயலும் அப்படின்னு சொல்றாங்க. பருப்பொருள் நுட்பம் அப்படின்னா அந்த அளவு வேறுபாடு அதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பொருள் எடுத்துக்கணும், அந்த பொருளுடைய அளவு என்ன, வேறுபாடு என்ன, அதோடைய குணம் என்ன, அது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இந்த மாதிரி நிறைய சொல்வளம் இருக்குன்னு சொல்ல வராங்க சரிங்களா. அடுத்தது இந்த லெசன் இதோட முடிஞ்சது. அடுத்தது வந்து பாவாணர் பத்தி சொல்றாங்க. பாவாணர் தமிழ் சொல்வடம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை காம்பு வகை, பூ மடல் வகை, அரும்பு வகை, பூ காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவர கழிவு வகை, விதை தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை,
செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காற்று வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்குறேன். மூச்சு நல்லதா படிச்சுட்டீங்க, பயப்படாதீங்க. இதுல மொத்தம் வந்து ஒரு 29 முப்பது இருக்கு நினைக்கிறேன் வகை சொல்லியிருக்காங்க. இது எத்தனையுமே வந்து நீங்க சொல் வளம் என்ன கேட்பாங்கன்னா பாவான தமிழ் சொல்வம் கட்டுரையில் சொல் வளங்களை எழுதுன்னு கேட்பாங்க. நீங்க மேக்சிமம் ஒரு 15 எழுதுனாலே மார்க் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் எதுக்கும் படிச்சுக்கோங்க, முடிஞ்சா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா வச்சுங்க சரிங்களா. அடுத்தது வந்து நூல்வெளி. நூல்வெளியில இப்ப பாவானது இயற்றிய தமிழ் சொல்கள் கட்டுரையில இருந்துதான் இந்த பாடப்பகுதி வந்து எடுத்திருக்காங்க. அதுல இத்தனை சொல்களை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த நூல்வெளி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவானது சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம் பெற்றுள்ளது. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. ஓ, அப்ப இதுவே வந்து நம்ம புரிதலுக்காக எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. அப்ப அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னு பாருங்க, எவ்வளவு வந்து பாடா இருக்கோ சொற்கள் எல்லாம் பாருங்க. அடுத்தது பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவானர் தமிழ் சொல்லாட்சியை சொல் ஆராய்ச்சியில் உச்சம் பெற்றவர். செந்தமிழ் சொற்சிறப்பியை அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஓகே, உலக தமிழ் கழகம் அப்படின்னா அதை பற்றின குறிப்புகளை வந்து நீங்க கொஞ்சம் படிச்சுக்கணும் சரிங்களா. இது நூல்வெளியில வந்து பாவானரை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு சின்ன கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அடைகளை தாண்டி மலைகளை கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழின் புகழ் மணக்க பதிவுகளை நுகர்வோமா. இது எதை பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்சாய் வளர்த்துருக்கே அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, எத்திசையும் புகழ் மணக்க, எத்திசையும் புகழ் மணக்க, எல்லா திசையிலும் நம்ம புகழ் வந்து மணக்குது, மணக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ், கடல் தமிழ் தான் வந்து கடல் கடந்து அப்படின்னா வெளிநாட்டில். போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசபனில் 1554 காட்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில் தான் மொழி பெயர்க்கப்பட்டது. அப்ப காட்டிலாங்கிற அவங்க நூலை வந்து நம்ம தமிழ் மொழியில மொழி பெயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்நூல் ரோமன் வடிவடிவில் அச்சிடப்பட்ட இதன் முழு பெயர் காட்டிலாடி லிங்காவோ தமிழ் இ போர்ச்சுகீஸ் அப்படின்னு நீங்க எப்படி வேணும் சொல்லி படிக்கணுமோ உங்க வசதி கேட்ட மாதிரி படிச்சுக்கோங்க. இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழியிலேயே மேலைநாட்டு எழுத்துறையில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இது எழுந்து எங்கிருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செய்தி 6 உலக தமிழ் மாநாட்டு மலர். அப்ப 6 உலக தமிழ் மாநாடு அப்படின்னா உலக தமிழ் மாநாடுகள் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பகுதி பாக்குறப்ப தெளிவா பார்க்கலாம் சரிங்களா. இதோட இந்த பாடப்பகுதி முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா. இது தேவகவி அகாடமியிலிருந்து கவிதா, ஈஸியா படிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.